தோண்ட தோண்ட சங்ககால அரிய பொக்கிஷங்கள் கிடைப்பதால் கீழடியை மிஞ்சும் வகையில் அழகன் அகழாய்வு இருக்கும் என அதன் இயக்குநர்கள் கூறியுள்ளனர் தமிழக அரசு தொல்லியல் துறையின் மூலம் பல்வேறு பகுதிகளில் அகழ்வாராய்ச்சி செய்து மண்ணில் புதைந்துள்ள வரலாறுகளை வெளி உலகிற்கு ஆவணப்படுத்தி வருகிறது இதன் மூலம் பண்டைய காலத்தில் வாழ்ந்த மக்களின் கலை கலாச்சாரம் பண்பாடு வணிகம் எழுத்தறிவு வாழ்க்கை முறை உள்ளிட்ட பல்வேறு நுட்பமான வாழ்வியல் கூறுகள் தெரிய வருகிறது அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அழகன்குளம் கிராமம் சங்க காலத்தில் புகழ்பெற்ற வணிக நகரமாக விளங்கியது என்பது இப்பகுதியில் நடத்தப்பட்ட தொல்லியல் ஆய்வின் போது கண்டறியப்பட்டது இதனைத் தொடர்ந்து அழகன்குளம் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழாம் ஆண்டில் அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு தொன்னூத்தி ஒன்னு தொன்னூத்தி மூணு தொன்னூத்தி நான்கு தொன்னூத்தி ஆறு தொன்னூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்து ஆகிய வருடங்களில் ஏழு கட்டங்கள் அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த அகழ்வாய்வுகளின் மூலம் பண்டைய காலத்தில் இப்பகுதியில் வாழ்ந்தவர்கள் பயன்படுத்திய ஆபரணப் பொருட்களான சங்கு வளையல்கள் அரிய கல்மணிகள் சுடுமண்ணால் செய்யப்பட்ட மணிகள் கண்ணாடி மணிகள் விளையாட்டுப் பொருட்கள் இரும்பிலான கருவிகள் மத்திய தரைக்கடல் பகுதி நாடுகளோடு கொண்டிருந்த வணிக தொடர்பை வெளிப்படுத்தும் அரிய வகை மட்பாண்டங்கள் நாணயங்கள் தமிழ் பிராமி எழுத்து பொறித்த மட்பாண்டங்கள் உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து சிறப்பு வாய்ந்த இந்த பகுதியில் பழந்தன்மையை வெளிப்படுத்தும் நோக்கத்துடன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா ராமநாதபுரம் மாவட்டம் அழகன்குளம் பகுதியில் விரிவான அகழ்வாய்வு பணிகள் மேற்கொள்ளப்படும் என நூற்றி பத்து விதியின் கீழ் சட்டமன்றத்தில் அறிவித்தார் அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டம் அழகன்குளத்தில் மத்திய தொல்லியல் துறையினர் கடந்த மே ஒன்பதில் ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் அரசு பள்ளி பகுதியில் அகழாய்வு பணியை தொடங்கினர் தற்போது பள்ளி அருகே தனியார் பட்டா நிலங்களில் அகழாய்வு பணி தொடர்ந்து நடந்து வருகிறது அதைத் தொடர்ந்து தொல்லியல் துறை இரண்டாம் கட்ட ஆய் பணிகளை தற்போது மேற்கொண்டு வருகிறது நான்கு மாத காலத்தில் இந்த அகழாய்வு பணிகளை செய்து முடிக்க திட்டமிடப்பட்டது அதன்படி இந்த மாதம் இதன் பணிகள் நிறைவு பெற உள்ள நிலையில் அவ்வப்போது இப்பகுதியில் மழை பெய்து வருவதால் சிறிது இடையூறு ஏற்பட்டுள்ளது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழாய்வு பணி குறித்து அழகன்குளம் மைய இயக்குநர் பாஸ்கரன் கூறியபோது இங்கு அகழாய்வு செய்ததில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் பயன்படுத்திய பல அரிய பொருட்கள் கிடைத்துள்ளன கீழடி அகழாய்வு மையத்தை காட்டிலும் பல மடங்கு பொருட்கள் அழகன்குளம் அகழாய்வில் கிடைத்துள்ளன சுடுமண் சிற்பம் சங்குகள் யானை தந்தங்களாலான அணிகலன்கள் இரும்பிலான பொருட்கள் மட்பாண்டங்கள் போன்ற அரிய பொருட்கள் கிடைத்துள்ளன இவற்றை ஆவணப்படுத்தும் பணிகள் நடந்து வருகின்றன இவை முடிந்த பின் இப்பகுதியில் சேகரிக்கப்பட்ட பழந்தமிழர்களின் பொருட்களில் ஒரு சிலவற்றை காட்சிப்படுத்துவோம் ஒரு மாதத்திற்கு பின் அனைத்து பொருட்களும் ஆவணப்படுத்தப்பட்டு மக்கள் பார்வைக்காக வைக்கப்படும் என்றார் அழகன்குளம் அகழாய்வு மைய பொறுப்பாளர் சக்திவேல் கூறிய போது அகழாய்வு பணியின்போது போது எவ்வித இடையூறு இல்லாமல் இருந்ததால் எங்களால் பொருட்கள் பெரும் சேதமின்றி சேகரிக்க முடிந்தது குறிப்பாக கழுத்தில் அணியும் மணி கடுகை விட சிறியதாக இருக்கும் அதில் தலைமுடி கூட உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு ஓட்டை போட்டு நூலால் மணிகளை கோர்த்து பண்டைய தமிழர்கள் அணிந்துள்ளனர் இயற்கையை கடவுளாக வணங்கியதால் சிலைகள் எதுவும் இல்லை சிறிய அளவிலான சுடுமண் சிற்பங்கள் மட்டுமே கிடைத்துள்ளன என்றார் கடலாலும் காலத்தாலும் அழிக்கப்பட்ட தமிழினத்தின் கலை கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் தோண்ட தோண்ட ஆதாரங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன இந்நிலையில் உலகில் முதலில் நாகரிகம் தோன்றிய இடமாக தமிழகம் இடம்பெற்றுவிடுமோ என்ற அச்சத்தால் பல அகழாய்வு முடிவுகள் வெளியிடப்படாமலும் அரைக்குறையாகவும் நிறுத்தப்பட்டுள்ளன இந்திய அகழாய்வு பணியின் முன்னோடியாக கூறப்படுவது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூர் அகழாய்வு பணிகள் அங்கு கண்டெடுக்கப்பட்ட வரலாறுகளின் காலத்தை பற்றி அறிக்கை கூட இன்னும் வெளியிடப்படவில்லை அடுத்ததாக கீழடியை போராடிதான் தோண்ட வைக்க வேண்டியுள்ளது இப்போது அழகன்குளம் அகழாய்வு இதன் முடிவுகளாவது முழுமையாக வெளியாகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மேலும் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்